சாரதா அனாமிகான்னு மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க ஊர்ல சிக்கன் மஞ்சூரியன் கடை ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க மாமியாரும் மருமகளும். தினமும் சாயங்காலம் ரெண்டு பேரும் வண்டி கிட்ட நின்னுக்கிட்டு வியாபாரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க சுத்து வட்டாரத்துல வேற ஃபாஸ்ட் ஃபுட் எதுவும் இல்லாததால நிறைய பேரு இவங்களோட வண்டிக்கு வந்து சாப்பிட்டாங்க. அப்படி பணம் நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தப்போ அவங்களுக்கு மேலும் சம்பாதிக்கணும்னு ரொம்ப பேராசை வந்துருச்சு. எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடியே மருமகளே, நமக்கு லாபம் நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் சிக்கன் ரேட்டு வேற ரொம்ப ஏறி போயிடுச்சு. நம்மளால சிக்கன் கூட வாங்க முடியுமான்னு தெரியல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி யோசிக்கணும். ஏதாவது ஒரு நல்ல ஐடியா இருந்து சொல்ல. எனக்கு அவ்வளவு புத்திலாம் இல்லாத, ஏதோ இருக்கிற கொஞ்சம் அறிவுல இந்த வாழ்க்கையை நடத்துறேன். அதோட என்னோட பிளான்லாம் நீங்க கேப்பீங்களா அத்தை? என்னை விட உங்களுக்கு தான் அனுபவம் அதிகம். நீங்களே யோசனை பண்ணுங்க. அப்போ அந்த வழியா ஒரு நாய் போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தாங்க மாமியாரு. அடியே மருமகளே, நம்ம ரோட்ல நிறைய நாய் இருக்குல்ல, ஒருத்தருக்கும் தெரியாம பேசாம நாய் கறிய சிக்கனோட கலந்துட்டா எப்படி இருக்கும்? நல்ல ஐடியா அத்தை. ரொம்ப பேர் இது மாதிரி பண்ணி இப்போ ஜெயில்ல காளி தின்னுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது ஓகேனா அதுவே செய்வோம். அப்போ வேற எதனா ஐடியா சொல்ல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அனாமிகா யோசனை பண்ணா. அனாமிகா தீவிரமா யோசனை பண்ணி என்னோட வாங்க அத்தன்னு சொன்னா. மாமியார் இவ எங்க கூட்டிட்டு போக போறான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவ கூட போனாங்க. அவங்க நேரா அங்க மட்டன் ஷாப் வச்சிருக்கிற கிரண் கடைக்கு போனாங்க. பாரு கிரண், நாங்க சிக்கன் நூடுல்ஸ் சொந்தமா தயாரிச்சு விக்கிறோம்ல, அந்த பிசினஸ் பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அதுக்கு உன்கிட்ட தானே நாங்க சிக்கன் வாங்குறோம். ஆமா, இப்ப நான் இல்லன்னு சொல்லலையே. இப்ப நீங்க வந்த விஷயம் என்னது சொல்லுங்க. ஒண்ணும் இல்லப்பா, சில சிக்கன் வளரும் போதே செத்து போயிடுதுல, வார வாரமோ இல்ல தினமோ எங்களுக்கு அந்த சிக்கனை குடுக்கறியா, உனக்கு பணத்தை தந்துடுறோம். சிச்சி, செத்து போனதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஓஹோ, எனக்கு இப்ப புரிஞ்சுது. நீங்க சிக்கன் நூடுல்ஸ்ல இதை கலக்க போறீங்க தானே? அதேதான், நீ ரொம்ப புத்திசாலி கிரண். அதான் எப்படி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்ற கிரண்? இதுக்கு உங்க ரெண்டு பேரையும் செருப்பாலேயே அடிச்சிருவேன். என்ன இப்படி எல்லாம் பேசுற? இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்? சரினா சரின்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. நீ இல்லனா எவ்வளவோ பேர் இருக்காங்க இந்த ஊர்ல. நான் சொல்றத மட்டும் கேக்கலனா நீங்க செய்யற வேலைய ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன். அப்புறம் உங்க பிசினஸ் மொத்தமும் நாசமா போயிடும். அப்புறம் முட்டைய உங்க தலையில தான் உடைக்கணும். இதென்ன ரொம்ப வேடிக்கையா இருக்கேன். தானும் செய்ய மாட்டேன், மத்தவனையும் செய்ய விட மாட்டேன். நல்லா இருக்கும் வியாபாரம். இப்படி தப்பு செய்யறதுக்கு கொஞ்சமான வெக்கம் வேணும். நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா எவ்வளவு பேருக்கு நஷ்டம் தெரியுமா? டைவ் செய்து இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு கிரண் அவங்களுக்கு புத்தி சொன்னான். அவன் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அனாமிகா இப்படி சொன்னான். கிரண், இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். நான் நீ என்ன சொல்லுவேன்னு உன் யோசனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே தான் இப்படி சொன்னேன் உன்கிட்ட. இப்பெல்லாம் ரொம்ப பேரு இது மாதிரிதான் செய்யறாங்க. நிறைய சம்பாதிக்கணும்னு பேராசையில. அதான் ஒருவேளை நீ கூட செத்து போன கோழி எல்லாம் விக்கிறையோன்னு நினைச்சு சந்தேகப்பட்டு இங்க வந்தோயா. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு அவங்க புகழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவன், ஓ அப்படியா, நீங்க ரொம்ப நல்லவங்க தான். அந்த சங்கதி எனக்கு தெரியும். நான் எப்பவும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நீங்க வேணும்ன்றது இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்கன்னு நினைச்சேன். அப்படியே நடந்துருச்சு. நான் எப்பவும் அது மாதிரி பண்ண மாட்டேன். அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சும்மா பேசிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அத்தை, நம்ம பிளேட்டை திருப்பி போட்டோமோ பொழைச்சோம், இல்லனா நம்ம கதையே மாறி இருக்கும். அதான் அப்படி பேசினேன். சரி, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? எனக்கு நல்லா புரியுது. நம்ம செய்யற வேலை நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தெரிஞ்சா ஆபத்துன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா அத்தை, நமக்கு உதவி செய்யறவங்க யாரும் இல்ல. இப்போ நம்ம உண்மையை சொன்னோம்னா நம்ம பாடு திண்டாட்டம் தான். நம்ம தான் தண்டனையை அனுபவிக்கணும். அதான் நல்ல ஐடியாவா யோசிங்க. அதுக்கு அத்தை ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மருமகளே, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. எப்படியும் கிரண் அந்த செத்து போன கோழிய எல்லாம் தூக்கி தானே போடுவான். அவன் அங்கேயே தானே தூக்கி போடுவான். அந்த சமயத்துக்கு நம்ம போய் அதை நைஸா எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அதுக்கு பணம் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தெளிவான யோசனை அத்தை அப்படின்னு அனாமிகா சொன்னான். அப்போலேருந்து மாமியாரும் மருமகளும்
கிரண் குப்பையில தூக்கி எறிஞ்ச சிக்கனை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதை சுத்தம் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி அதை சிக்கன் மஞ்சூரியன்ல மிக்ஸ் பண்ணாங்க. இப்படி மாமியாரும் மருமகளும் அந்த செத்து போன கோழிய மஞ்சூரியன்ல கலந்து யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி விற்க ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்களுக்கு பயங்கரமா லாபம் வந்துச்சு. அப்படி செத்து போன கோழி நிறைய இருந்ததால அவங்களும் நிறைய மஞ்சூரியன் தயார் பண்ணாங்க. அதை சாப்பிட்ட சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஆரோக்கியம் பாதிச்சுது. அந்த ஊர்ல ரொம்ப குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சோன்னு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தாங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் அப்படின்னு எல்லாருக்கும் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணிட்டு இப்படி சொன்னாரு. இதெல்லாம் ஃபுட் பாய்சன்னால வந்திருக்கு. ஆனா எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகும்? நீங்க எல்லாரும் கல்யாணம் ஏதாவது போனீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்டாரு. அதுக்கு அவங்க இல்லைன்னு பதில் சொன்னாங்க. எல்லாருக்கும் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யாருக்கும் புரியல. சரி, நீங்க முடிஞ்ச வரைக்கும் வெளி சாப்பாடு எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு அவங்க கிட்ட டாக்டர் சொன்னாரு. அதுக்கு அவங்க சரின்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ரொம்ப பேருக்கு உடம்பு சரியில்லாம போனதால எல்லாரும் வெளிய சாப்பிடறதே நிறுத்திட்டாங்க. இங்க மாமியார் மருமகளோட வியாபாரம் குறைஞ்சு போச்சு. இப்படி இருந்தப்போ ஒரு நாள் கிரண் அங்க வந்தான். கிரண் இவங்க கிட்ட இப்படி சொன்னான். என்ன மாமியார் மருமகளே, இப்பெல்லாம் சிக்கன் வாங்க வரதே இல்ல, என்ன ஆச்சு? வெளிய நிலைமை சரியில்லைல்ல கிரண். அதான், நாங்க சொந்தமாவே கோழி வளர்க்கறோம். அப்படியா? எங்க கோழி எல்லாம் ஒண்ணு காணோம், நான் எதையும் பார்க்கலையே. நாங்க கொஞ்சம் கோழியே வித்துட்டோம். இப்ப ஒண்ணும் இல்ல, நாங்க சிட்டில இருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு தீனி போட்டு வளர்த்தோம். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் வெஞ்சிக்கிட்டு மீதி குறைச்ச விலைய மார்க்கெட்ல வித்துட்டோம். எங்க வியாபாரம் எப்படியோ நல்லாவே போகுது. ஆமா ஆமா, ரொம்ப சூப்பரா போகுது உங்க பிசினஸ். போலீஸ் வந்தா தெரியும் எப்படி போகுது உங்க ரெண்டு பேர் வியாபாரம் அப்படின்னு கிரண் நல்லா அழுத்தமா சொன்னான். அதுக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கா கிரண், என்ன போலீஸ் என்ன வியாபாரம்? எனக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சு போச்சு. நான் என்னோட செத்து போன கோழி எல்லாம் அங்க தூக்கி எறிஞ்சனா, நான் போன உடனே நீங்க வந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறத பார்த்தேன். எனக்கு அப்பவே கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. உங்க பின்னாடியே வந்து பார்த்தேன். நீங்க அதை எடுத்து வந்து கட் பண்ணி மஞ்சூரியில கலப்படம் செஞ்சதா பார்த்தேன். போத்துல இருந்து நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நீங்க வேணும்னு கேட்டுக்கிட்டு வந்தப்போ அன்னில இருந்தே மொத்தமும் புரிஞ்சிருச்சு. இப்போ ஊர்ல எல்லாரும் வியாதியில அவஸ்தப்படுறாங்க. இதெல்லாம் உங்களாலதான். அவங்களுக்கு எதுவும் ஆகாம சரியாயிடுச்சு. நிறைய குழந்தைங்களும் பெரியவங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும்? சீச்சி, பணத்துக்காக இதெல்லாம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. கிரண் இப்படி திட்டின உடனே அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. கிரண், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாத. உன் காலில் விண்ண விழுறேன். காலில் விழ வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மனம் திருந்தி ஒழுங்கா வியாபாரம் செஞ்சீங்கன்னா அதுவே எல்லாருக்கும் போதும். புத்தி கேட்டு போய் இப்படி எல்லாம் செஞ்சிட்டோம் கிரண், இனிமே இப்படி நடக்காது. நாங்க நியாயமா வியாபாரம் செய்யறோம். ரொம்ப நல்லது அப்படின்னு கிரண் அங்கிருந்து வெளியே போயிட்டான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அழறத நிறுத்திட்டு சிரிச்சாங்க. பாவம் பைத்திய கர கிரண், நம்ம நிஜமாவே அழறோம்னு நினைச்சு வெளியே போயிட்டான். அத்த, நம்ம ரெண்டு பேரும் நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுத்தா கூட தப்பே இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமா சிரிச்சாங்க. ஆமா, இந்த கிரண் சொன்னதால நம்ம இந்த வியாபாரத்துல வர லாபத்தெல்லாம் விட்டுருவோமா என்ன? நமக்கு எப்படி இது வந்துச்சுன்னு தெரியும். இப்போ நல்லா இருக்கும்ல, ஜனங்க இருந்தா என்ன செத்தா நமக்கு என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கிரணும் அந்த ஊர் மக்களும். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் கிரண் கிட்ட இப்படி சொன்னாங்க. பாத்தியா கிரண், அவங்க மாறிட்டாங்கன்னு நீ சொன்னியே, இப்ப பாரு அவங்க எப்படி இருக்காங்கன்னு. நீ அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்த அப்படின்னு ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு கிரண், வாங்க என்ன செய்யணுமோ அது சீக்கிரம் செய்யலாம் வாங்கன்னு சொன்னான். கட்டைய எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. அத்தை, நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டாங்க போல, வாங்க அத்தை ஓடிடலாம் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் வேக வேகமா ஓடினாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களை அடிச்சு ஊரை விட்டு துரத்துனாங்க. மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஊர் கோடியில வந்து நின்னாங்க. ஐயோ அத்தை, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஊருக்குள்ளே போனால் நம்மளை அடிச்சு கொண்டுடுவாங்க. நேராசப்பட்டுட்டோம், இப்போ நிற்க கூட இடம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்று அழுதாங்க. இப்படி பேராசப்பட்ட மாமியாருக்கும் மருமகளுக்கும் வாழ்க்கையே போயிடுச்சு.
அட்சயபுரம்னு ஒரு கிராமத்துல சாரதா அனாமிக்கான மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழை குடும்பம். ஒரு காலத்துல அவங்க ரொம்ப பணக்கார குடும்பமா தான் இருந்தாங்க. சில பேரோட துரோகத்தால அவங்க எல்லாத்தையும் இழந்து நடுத்தரவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க குடும்பம் மொத்தமும் ஒரு ஓல குடிசையில தான் வசிக்கிறாங்க. அந்த குடிசையில மாமியார் மருமக தவிர அவங்க பையனும் இருக்கான். ஒரு நாள் மருமக மாமியார் கிட்ட இப்படி சொன்னான். அத்த அத்த, எங்க இருக்கீங்க அத்த? என்னம்மா ஆச்சு உனக்கு? எதுக்கு கூப்பிடுற? என்னாச்சு? அத்தை, எனக்கு என்னவோ செய்யுது, புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா மருமக. அதை கேட்ட உடனே அத்தை இப்படி சொன்னாங்க. அப்படின்னா நீ அம்மாவாக போறம்மா? ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அழ ஆரம்பிச்சாங்க அத்தை. இதெல்லாம் பார்த்து மருமக அனாமிக்காவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அத்தை, இந்த மாதிரி நல்ல செய்தியை கேட்டு எதுக்கு இப்படி வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அத்தை. வருத்தப்படாம வேற என்ன செய்ய சொல்ற? ஏற்கனவே நம்ம நிலைமை சரியே இல்லை. இப்போ குழந்தை வேற பிறந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா கூட பரவாயில்லம்மா, ஆனா குழந்தைக்கு நேரா நேரத்துக்கு பால் கொடுக்கணும். பால் கொடுக்கணும்னா நீ நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடணும். நமக்கு அந்த வசதி இல்லையம்மா. அதனாலதான் அழற அனாமிக்கா, என்ன செய்யறது? ஐயோ அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க, நான் வேணா அபோஷன் பண்ணிக்கிறேன். ஐயோ என்ன பேச்சு பேசுறமா? வேண்டாமா, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத. கருப்பையில இருக்கிற குழந்தைய கொல்ல யாருக்கும் ரைட்டு கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ அதை பாத்துக்குவோம், மத்தபடி எல்லாம் கடவுளோட கருணை அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. அந்த விஷயத்த கணவன் கிட்டையும் சொன்னா அனாமிக்கா. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சாரதாவும் அவங்க பையனும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனாமிக்காவுக்கு மருந்து பழங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. எப்பவும் போல அவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு கார் வந்து அவங்க மேல மோதி அவங்க ரெண்டு காலும் அடிபட்டு வீங்கி போச்சு. பாவம் அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல சேர வேண்டியதாயிடுச்சு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கிறதுனால ரொம்ப செலவு இல்லாம ஆபரேஷன் முடிஞ்சது. ஆனா நடக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு டாக்டர். அதை கேட்டு அனாமிக்கா ரொம்ப கவலைப்பட்டா. இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ரெண்டு பேரும் பெட்லயே இருந்தாங்க. அனாமிக்கா தான் ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா குடும்பம் நடத்துறது மட்டும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அனாமிக்கா தான் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இப்படி நினைச்சுக்கிட்டா. இப்ப நான் என்ன செய்யறது? நானும் கர்ப்பமா இருக்கேன், எந்த வேலையும் செய்ய முடியாது. குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு. எனக்காக இல்லைனாலும் அத்தைக்கும் அவருக்காகவாவது நான் ஏதாவது வேலை செய்யணும். அவங்களுக்கு மருந்து வாங்க கூட பணம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லாம கூட வெளியே போய் வேலைக்காக ட்ரை பண்ணா. கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய ஹோட்டல் கண்ணில் பட்டுது. அனாமிக்கா அங்க போனா. ஐயா, எனக்கு இங்க ஏதாவது வேலை இருந்தா தரீங்களா அப்படின்னு பாவமா கேட்டா அந்த ஹோட்டல்காரர்கிட்ட. அப்போ அவர் அனாமிக்காவை பார்த்து இப்படி சொன்னாரு. அம்மா, உன்னை பார்த்தா கர்ப்பவதி மாதிரி இருக்கு. நீ இங்க என்ன வேலை செய்ய முடியும்? இங்க பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் கழுவணும், வெயிட் எல்லாம் தூக்கணும், ஹோட்டல் முழுசா சுத்தம் செய்யணும், டேபிள் பெஞ்ச் எல்லாம் துடைக்கணும். ரொம்ப வேலை இருக்குமா, உன்னால அதெல்லாம் முடியாதுமா? ஐயோ, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கர்ப்பமா இருந்தா கூட கண்டிப்பா டெய்லி இங்க வரேங்க. என்னோட குடும்ப நிலைமைய நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் குடும்ப நிலைமை சரியில்லைங்க. என்னோட மாமியார், என் கணவன் ரெண்டு பேரும் கால் உடைஞ்சு படுத்த படுக்கி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லைங்க. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் ஐயா, தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்க அப்படின்னு அழுதா. அதை கேட்டு அவருக்கு பாவம் என்ன சொல்றதுன்னே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி சொன்னாரு. சரிம்மா, சின்ன சின்ன வேலையெல்லாம் நீ செய், வெயிட்டு தூக்குற வேலையெல்லாம் வேற யாரும் செய்யட்டும் அப்படின்னு பதில் சொன்னாரு. அதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் சுத்தம் பண்ணி தரையெல்லாம் தொடச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ வேலை முடிஞ்சது. அப்போ அனாமிக்கா ஹோட்டல்காரர்கிட்ட வந்தா. ஐயா, எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேங்க, என் வேலை எல்லாம் முடிஞ்சது, நான் போயிட்டு வரேன் ஐயா. அப்போ அவரு ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாடை அவளுக்கு கொடுத்தாரு. இந்தம்மா, இந்த சாப்பாடு எடுத்துக்கோ. அப்புறம் உனக்கு சம்பளம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு இல்லாம தினமும் கொடுத்துறேன், உனக்கு உபயோகமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு. அவ அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா.
ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிய எந்த ஜென்மத்திலயும் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்கேருந்து வீட்டுக்கு வந்தா. அவ நேர வீட்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாட கொடுத்தா, அப்படியே மருந்தையும் கொடுத்தா. அம்மா அனாமிகா, உனக்கு இந்த சாப்பாடு பணம் எப்படிமா கிடைச்சது? இந்த மருந்தை எங்கேருந்து வாங்கிட்டு வந்த? அனாமிகாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்போ தான் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டா, இப்ப நான் என்ன சொல்றது கடவுளே? இப்போ நான் வேலைக்கு போன விஷயம் தெரிஞ்சா என்ன வேலைக்கு போக விட மாட்டாங்க. வேலைக்கு போலனா வீட்லயே இருக்கணும். என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமியார், அனாமிகா ஏன் பேசாம இருக்க, பதில் சொல்லு அப்படின்னு சத்தமா கேட்ட உடனே அனாமிகாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படி பதில் சொன்னா, யாரோ ஜமீன்தாரா அத்த, இன்னைக்கு அவரோட பையனுக்கு பிறந்த நாள்னு நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு பணம் சாப்பாடுன்னு எல்லாம் கொடுத்தாரு. அந்த பணத்துல தான் மருந்து வாங்கிட்டு வந்தேன். கடவுளை பாத்தியா அனாமிகா? கடவுள் வேற எங்கேயும் இல்ல, நம்மளுக்கு நடுவுல தான் இருக்காரு. நம்ம கஷ்டத்துல இருக்கோம்னு தெரிஞ்சு கடவுள் அந்த யஜமான் ரூபத்துல நமக்கு உதவி செஞ்சிருக்காரு பாத்தியா. அதுக்கு அனாமிகா ஆமா அத்தைன்னு சொன்னா. அப்படியே அன்னைக்கு பொழுதும் போச்சு. அதுக்கு மறுநாள் கூட அனாமிகா வேலைக்கு போய் பணம் எடுத்துக்கிட்டு வந்தா. அப்ப கூட ஏதோ காரணம் சொன்னா அத்தைக்கு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டல் எஜமானருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அங்க யாருமே இல்ல. அப்போ அனாமிகா அங்க வந்தா. அவரு கீழே விழுந்திருக்கிறத பார்த்தா அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அனாமிகா. அங்க டாக்டர் அந்த ஹோட்டல் ஓனரை டெஸ்ட் பண்ணி அனாமிகா கிட்ட இப்படி சொன்னாங்க, அவரோட ஹார்ட்ல இருக்கிற மூணு வால்வும் அடைச்சிருக்கு, உடனே ஆபரேஷன் செய்யணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். சரி டாக்டர், நான் ஒரு தரம் அவர்கிட்ட பேசலாமா? அதுக்கு டாக்டர் சரின்னு பதில் சொன்னாங்க. உடனே அனாமிகா அவரோட ரூமுக்கு போனா. சமயத்துக்கு கடவுள் மாதிரி வந்தமா, இல்லனா என் உயிரே போயிருக்கும். டாக்டர் என்னமா சொன்னாங்க? நீங்க நல்லா இருக்கீங்க, ஒன்னும் பயம் இல்லைன்னு சொன்னாங்க. அனாமிகா நீ போய் சொல்லாதமா, உண்மை என்னன்னு சொல்லு. எனக்கு ஒன்னும் ஆகாது, ஏன்னா என் கண்ணு முன்னாடியே என் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க. என் ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்குமா சொல்லு. அப்போ அனாமிகா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னா. ஓ சரி, அவ்வளவுதானமா? அனாமிகா என்னால யாரையும் நம்ப முடியல, உன்னை நம்பி இந்த சாவியை கொடுக்குறேன். ஹோட்டல்ல பீரோல பணம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்டு. ஒருவேளை நான் செத்து போயிட்டுன்னு வச்சுக்கோ, அந்த ஹோட்டலை நீயே நடத்துமா. ஏன்னா உன்னை பார்த்தா என் பொண்ணு தான் கண்ணு முன்னாடி தெரியறா, அதுக்கு தாம்மா. ஐயோ ஐயா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கடவுள் உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு அனாமிகா அவரை சமாதானம் படுத்தினான். அப்புறம் ஹோட்டலுக்கு போய் பீரோலேருந்து பணம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பணத்தை கட்டினான். அங்கே ஆப்ரேஷனும் நடந்தது. ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அனாமிகா அங்கேயே இருந்து அந்த ஓனரையும் வீட்டில் கணவன் மாமியாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கழிஞ்சது. எஜமானரோட ஆரோக்கியம் நல்லா ஆயிடுச்சு. அப்போ கூட ஹோட்டல் நடத்துகிற அதிகாரத்தை அவகிட்டயே கொடுத்தாரு. அவ ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டு அத்தை கணவன் அவங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி ஹோட்டலை நடத்தி கிடைச்ச பணத்தில் அனாமிகாவுக்கும் கொஞ்சம் கொடுத்தாரு. அப்படி அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லாவே ஆயிடுச்சு. அப்படி அனாமிகா நடந்த விஷயம் எல்லாம் அத்தை கிட்டையும் கணவன் கிட்டையும் சொன்னா. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு அவங்களுக்கும் வேற வழி இல்லாம பேசாம இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அனாமிகா எஜமானருக்கு சொந்த பொண்ணு மாதிரி சேவை பண்ணிக்கிட்டு ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கழிச்சு அனாமிகா பிரசவ வலி எடுத்து ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுத்தா. அப்போ அந்த ஹோட்டல் எஜமானர் அந்த ஹோட்டலை அந்த குழந்தை பேர்ல எழுதி வச்சாரு. அதை தெரிஞ்ச அனாமிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதெல்லாம் செய்ய என்ன அவசியம் ஐயா? அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே இது ஏன் பேத்திக்கு தான் செய்யறேன்னு சொன்னாரு. அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்லல. அப்புறம் அனாமிகா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த ஹோட்டலை பார்த்துக்கிட்டு எஜமானரையும் பார்த்துக்கிட்டு அவங்க மாமியார் கணவர் தனக்கு பிறந்த குழந்தை எல்லாரையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டா. அனாமிகாவோட புண்ணியத்துல எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஆனா அனாமிகா மட்டும் அவங்களுக்காக ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்தான்.